ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒருத்தனுக்கு வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் உள்ள பையன் ஒருத்தனுக்கு வந்து நம்ம வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம். ஏன்னா கிருஷ்ணா தான் பேச போகிறோம். ஏன்னா வீட்டில் உள்ள பையன் அப்படிங்கிறதுனால நம்ம பேசணும் அப்படின்னா அது வந்து சங்கு சத்தம். நம்ம பேசணும்னா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு வேறு நம்பரு வேறு ஆள் பேச போகிறோம். சரியா பேசுவோம். லைட்டாக கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிட்டேன். எல்லாமே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஃபன்னுக்கும் தான். ஓகே, கால் பண்ணிட்டேன். சுசீன் தானே, சுசீன் சங்கரன் கோவிலா? போனே போ, போகுது போகுது. ஹலோ ஹலோ, யாரு? ஹலோ, நீங்கள் சுசீன் ப்ரோவா? ஆமாம் ப்ரோ. ஒன்று மெசேஜ் பண்ணிட்டுருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ. நான் உன்னோட அண்ணன். நீங்கள் ரீசெண்டாக ரொம்ப தப்பாக மெசேஜ் பண்ணதாக தெரியுது எனக்கு. இல்லையே. இல்லை, நான் இப்போ தான் ஃபோன் எடுத்து பார்த்தேன். பேசி ரெண்டு நாளுக்கு ஆகிட்டேன். இல்லை, நான் இன்னைக்கு தான் ஃபோன் எடுத்து பார்த்தேன். நீங்கள் கொஞ்சம் ரொம்ப இதாக பேசியிருக்கீங்க. எப்படி எப்படி நான் அதை எப்படி உங்கள்கிட்ட சொல்ல முடியும்? உங்களுக்கு தான் தெரியுமே நீங்கள் எப்படி பேசியிருக்கீங்கன்ட்டு. ப்ரோ, நான் அவட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ. பேசணும்னா என்ன பண்ணுறேன் ஜாஸ்தி அவ்வளோதான் கேட்பேன். பாப்பாட்ட பேசணும். நீ பேசல. ஏ தம்பி, ஏ யார்? ஏ சு, அவன் பேர் என்ன? பேர்ல சுசீன். சுசீனாளா? ஏழு. ஏய், நீ சுசீன் தானே? நீ ஹலோ ஹலோ. ஏய் தம்பி, சுசீன் தானா நீ? ஆமாம் சொல்லுங்க. ஆமாம் சொல்லுங்களா? என்ன வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் என்ன மெசேஜ் பண்ணிட்டு ஆமாம் சொல்லுங்கன்னு தனாவட்டா பேசிக்கிட்டு இருக்க? ஆ, நான் எதுவுமே அவ்வளோ மெசேஜ் பண்ணவே இல்லையே. இப்போ தானப்பா சொன்னேன், ரெண்டு நாள் நான் மெசேஜப்பா. நாங்கள் வந்து சும்மா வந்து நாங்கள் ஃபோன் போட்டுலாம் பேசிக்கிட்டு பேசவே மாட்டேன். நீ பேசுறது தான்ப்பா எங்களுக்கு பிரச்சனை. தப்பா பேசுற, சரியா பேசுறதெல்லாம் மேட்ரு கிடையாது. நீ யார் முதல்ல? நீ முதல்ல யாரு அப்படின்ட்டு வந்து நீ வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க? தப்பா பேசல, சரியா பேசலன்ட்டு இருக்க. நீ சொல்லுங்க. நான் என்ன தம்பி, இங்கே பாரு, இங்கே பாரு, இந்த நக்கல் நையாண்டி பேச்செல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காத, சரியா? நான் நக்கல்லாம் பண்ணலைங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். கே, நீ கே, நான் என்ன கதையால் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். தம்பி, இங்கே பாரு, மரியாதை வந்து கரெக்டாக நீ வந்து நான் பேசுகிறது கரெக்டாக மரியாதை தான். நான் உனக்கு மரியாதை முடியுதா? நீ பேசுறியா சொல்லு. அப்ப எங்க வீட்டு பிள்ளைகள மட்டும் பேசுனா அப்ப என்ன பார்த்தோம்? அது என்ன? நான் பேசுறேன் கூட. சாரி, நான் பேச மாட்டேன். நீ உடம்பு சார் பக்கத்துல இருக்கீங்க. அப்போ அது வந்து இன்னைக்கு தான் நாங்கள் பார்த்தோம் போதுதா. நீ ரெண்டு அப்போ வந்து நீ வந்து என் நம்பிட்ட நீ வந்து என்ன சொல்லுவ? நாங்கள் பேசி நான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி பேசினேன் அப்படிங்க. நீ அவ்வளோ தன்னாவட்டா நீ சொல்லுதே. ஆ, இருக்கு இருக்கு இருக்குப்பா இருக்கு. நான் கேட்ட கேள்விக்கு நீ முதல்ல பதில் சொல்லு. நான் என்ன சொல்லுவேன்? அதான் நான் ஒரு நாளுக்கு நீ வந்து ஏன் நம்பிட்ட நீ வந்து நான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் அவள்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ எவ்வளோ இதாக வந்து நீ வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க? அப்போ உனக்கு என்ன, உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ நீ உனக்கு என்ன வேணும்? நான் ஒரு பிரச்சனை, நான் அவங்கள்ட்ட எதுவுமே நான் பேசலண்ணா. அன்னைக்கு ஒரு நாள் பாயிண்ட் சொன்னாங்க, என்ன எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா தான் கேட்டேன். நீ அப்படியா சொன்ன? இரு இரு, நீ இந்த மாதிரி நீ வந்து முதல்ல அப்படி சும்மா இது பண்ணிட்டு இருக்க, புரியுதா? நாங்கள் என்ன சும்மாவா உனக்கு இப்போ ஃபோன் போட்டு உன்னை இவ்வளோதான் பேசுறது? நான் என்ன சும்மாவா நான் பேசுவேன் சொல்லு.
நீ இரு, சிவா புக்ஸ் பண்றதுதான் அங்கதானே நிக்க, கணபதி சில்ஸ் பக்கத்துல தானே இருக்கு அந்த கடை. ஆமா. நீ இரு, நான் அந்த பக்கத்துல வாரேன். இல்ல இல்ல, உன்னைய நான் தனியா பாக்க கூடாது, உங்க அம்மா அப்பா வந்து நான் பாக்க வேண்டிய இருக்கு. உங்க வீடு எங்க இருக்கு சந்திரன் கோயில்ல? உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லு. நீ பாரதியார் நகரா? சரி இரு, மாப்பிள்ள நான் வண்டியை வந்து அந்த அவன்கிட்ட சொல்லு, அவன்கிட்ட சொல்லு, கார் வாங்க போக சொல்லு, அவன் போக சொல்லு. அந்த மெயின் ரோட்ல போயிட்டு, அந்த கனவு சொல்லி பக்கத்துல இருக்க கடைக்கு அவங்க கூட போய். ஆமா, அந்த கடை வாங்க. இந்த பார் இந்த வாங்க நேரில் பேசுவோம், அதெல்லாம் வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்காத, புரியுதா? நேரில் வந்தால் பேசுறதுக்கெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை. நீ எங்கள் வீட்டு பிள்ளைகிட்ட பேச, எங்கள் வீட்டு பிள்ளைகிட்ட நீ பேசுனதே வந்து நாங்கள் வந்து அந்த பையன் தான், நம்ம பாப்பாட்ட பேசினாலும் அந்த பையன் தான், அந்த பையன் அவன் பார்ப்போம். இந்த பாரு, நேரில் வந்தாலாம் பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, புரியுதா? வந்த அப்படின்னா உனக்கு தூக்கி போட்டு மிதிக்கிறது தான் வரும். நீ எங்கள் வீட்டு பிள்ளைகிட்ட பேசுவ, நான் உன்ட்ட வந்து நேரடியாக வந்து சரிசமாக உட்காந்து வந்துட்டேன் நான் பேசணுமா? இந்தலே திமுறுத்தனமாக இந்த பேசுகிற பேச்சு, நீ உன் ஃப்ரெண்டு பேசுனான், உன் அண்ணன் பேசுனா, தம்பி பேசுனா நினச்சிட்டு இந்த பதிலை சொல்லிக்கிட்டு இருக்காதா? நேரில் வந்து தூக்கி போட்டு மிதிச்சோம்னு வையன், விலை இளம்புலாம் உடஞ்சிடும். தம்பி கடைசி டைமில் வந்து அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்க வந்து பிள்ளை பார்த்தாங்க. முதல்ல அவங்க அரண்டதை வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. சிரிப்பு, நாங்களே மியூட்டில் போட்டு நான் உளுந்து விழுந்து சிரிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து இது பண்ணியிருக்கு அப்படின்னா. ஸோ இப்போ நான் வாரம் சொல்லி அவன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னா. ஸோ